ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரேமா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாம்பே சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. பாருங்கங்க, சூடாயிருச்சு. இப்போ கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. உளுத்தப்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்க, கடுகு வெடிச்சாச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டிருக்கேங்க. அது நல்லா வறுத்து வரட்டும். அதோட ஒரு 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வச்சுங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. 1 வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்படி கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அப்புறம் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. அதோட 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்காங்க. கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போட்டுங்க. 1 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் தான் கடலை மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றணுங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷமாவது அது கொதிக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் அப்புறமா கடலை மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், 4 ஸ்பூன் கடலை மாவை நல்லா 1/2 கப் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுங்க. கையெல்லாம் நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்க, நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் கரைச்சி வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து கட்டி விடாமல் நல்லா கிளறி விடணுங்க. ஊற்றின கொஞ்ச நேரத்தில் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கட்டி பிடிக்காமல் நல்லா கை விடாமல் கிளறுங்க. சூப்பரான டேஸ்டியான ஒரே மாடலில் நம்ம வச்சு கொடுக்குறத விட பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். தேவையான பாருங்க, இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம், கடலை மாவோட பச்சை வாசனை போகணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே, பசங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.